வணக்கம். நிலவின் தென் துருவத்தில் இப்போ மீண்டும் இருள் சூழ்ந்து கடந்த 14 நாட்களாக வெளிச்சம் இருக்கிறப்ப விக்ரம் லேண்டர் கிட்ட இருந்து எப்படியாச்சும் சிக்னலை தொடர்ந்து பெற வைக்கணும் அப்படின்னு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டாங்க. ஆனால் தொடர்ந்து 14 நாட்கள் ஃப்ரீஸ் மோட்ல விக்ரம் லேண்டர் இருந்ததால் விக்ரம் லேண்டர் கிட்ட இருந்த அந்த முக்கியமான சிக்னல் கொடுக்கக்கூடிய கருவி பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் கருதுறாங்க. ஸோ அதுதான் விக்ரம் லேண்டர் கிட்ட இருந்து சிக்னல் பெற முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இஸ்ரோ தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்க முதல் கட்டமாக சூரிய வெளிச்சம் வந்தப்பவே நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளால் விக்ரம் லேண்டரையோ பிரக்யான் ரோவரையோ பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. இப்படி இருக்க அடுத்த சூரிய வெளிச்சம் மீண்டும் நிலவின் தென் துருவத்தில் வர்றப்ப கண்டிப்பாக விக்ரம் லேண்டரையோ பிரக்யான் ரோவரையோ இனிமேட்டு பயன்பாட்டுக்கு உள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே நினைச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டான சம்பவத்தை நம்ம இஸ்ரோ இன்னைக்கு நிகழ்த்தி நம்ம விக்ரம் லேண்டர் பக்கத்தில் இரண்டு பிரக்யான் ரோவரை இப்போ கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை கேட்டு தற்போது உலக அளவில் எல்லா நாடுகளுமே இது நடக்க எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ இதை நம்ம இஸ்ரோ எப்படி நிகழ்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூலை 14 தேதி சந்திரயான் 3 மிஷின் நம்ம இந்தியாவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கு போட்டியாக ஆகஸ்ட் 10 தேதி ரஷ்யா அவங்களும் நம்ம தரை இறக்க போகிற இந்த தென் துருவத்துக்கு பக்கத்திலேயே தான் ரஷ்யா அவங்களும் அவங்களுடைய லூனார் 25 தரை இறக்க அவங்க திட்டமிட்டு வச்சிருந்தாங்க. இப்படி இருக்க நமக்கு சந்திரயான் 2 எப்படி லேண்டிங் பண்ற கடைசி நேரத்தில் ஃபெயில்டு ஆச்சோ அதே மாதிரி லூனார் 25 அதுவும் தரை இறங்க போற கடைசி நேரத்தில் ஃபெயில்டாகி நிலவில் கீழே விழுந்து கடைசியாக சிக்னலும் துண்டிக்கப்பட்டு ரஷ்யா அவங்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த லூனார் 25 வரல. இப்படி இருக்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த வகையில் தொடர்ந்து விக்ரம் லேண்டர் கிட்டே இருந்து சிக்னல் பெற நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு ரொம்பவே அருகில் பக்கத்தில் இருந்த இந்த லூனார் 25 அந்த லேண்டர் கீழே விழுந்து ரிப்பேர் ஆகி போயிருந்தாலும் இப்போ அதுக்கிட்ட இருந்து சிக்னலை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்ரம் லேண்டரை எழுப்புற முயற்சியில் இருந்தப்ப பக்கத்தில் இருந்த இந்த லூனா 25 உடைய சிக்னலை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் கைப்பற்றி கீழே விழுந்து கடந்த அந்த லூனா 25க்கு உள்ளே இருந்து அவங்க வச்சிருந்த அந்த ரோவரையும் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்க இதில் ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோவருடைய ஆயுள் காலம் வெறும் 14 தான். அதாவது இருள் சூழ்ந்துருச்சுன்னா பனி ஃப்ரீஸ் மோடில் நம்ம ரோவர் அடுத்து அது வேலை செய்யும் ஆனாலும் கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் அவங்க ரஷ்யா அனுப்பியிருந்த அந்த ரோவர் அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட 1 வருடம் செயல்படும் அப்படின்னு அறிவிச்சு தான் அந்த ரோவரை அவங்க உருவாக்கி அனுப்பியிருந்தாங்க. அந்த வகையில் இருள் நேரத்தில் வெளியே வந்த அந்த ரோவர் பர்ஃபெக்டாக அது வேலை செஞ்சிருக்கு. இப்படி இருக்க இந்த விஷயத்தை உடனடியாக ரஷ்யாவுக்கு தெரிவித்த நம்ம இஸ்ரோ அவங்களுடைய அனுமதியோட அந்த ரோவரை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நம்ம விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவர் இவங்க இரண்டு பேருமே இருக்கிற அந்த பகுதிக்கே ரஷ்யா அவங்களுடைய ரோவரை இப்போ நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் நகர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ரஷ்யா அவங்களுடைய அந்த ரோவர் இரவுலையும் செயல்படக்கூடிய ரோவர், அதாவது அவங்களுடைய மிஷின் ஆயுள் காலம் 1 வருஷம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இருள் சூழ்ந்தாலும் செயல்படக்கூடிய ஒரு ரோவராக ரஷ்யா அனுப்பின ரோவர் இருக்குது. அந்த வகையில் ரஷ்யா அவங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி போட்ட அந்த ரோவரை வச்சு இப்போ மீண்டும் நம்ம விக்ரம் லேண்டருக்கும் பிரக்யான் ரோவர் இரண்டு பேருக்குமே உயிர் கொடுக்கக்கூடிய முக்கியமான வேலையில் தற்போது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த குட் நியூஸை இப்போ நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க.